Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் சளி மற்றும் இருமலை விரட்ட டிப்ஸ் இன்னைக்கு பார்க்கலாங்க. ஜலதோஷம், சளி, காய்ச்சல், இருமல் என மருந்துகளை அதிகமாக வாங்கி வந்து சாப்பிடுவதற்கு பதிலாக இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். ஜலதோஷம் சாதாரணமாக வந்து நம்மை மிக அதிகம் படுத்திவிடும். மூக்கை சிந்திக்கொண்டு அல்லது தொண்டை கட்டி கொண்டு அவஸ்தையில் தவிர்ப்பதும் அதனால் உண்டாகும் சிரமங்களும் பல. மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் உடலில் இயற்கையாகவே உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை காரணமாக ஒரு வாரத்தில் சரியாகி விடும்தான். ஜலதோஷத்தை போக்க மிக எளிமையான தீர்வு உண்டு. மூலிகை மருந்து கடைகளில் திரிகடுகம் என்று ஒரு முக்கூட்டு மருந்து கிடைக்கும். அதை வாங்கிக் கொள்ளுங்கள். சுக்கு மிளகு மற்றும் திப்பிலி எனும் அருமருந்துகள் சரியான விகிதத்தில் கலந்த கலவையது. மிக நல்ல சித்த மருந்தாகும். உடலின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் அருமருந்தாக விளங்கும். இதன் பலன்கள் ஏராளம். இதனை தேநீர் தயாரித்து ஜலதோஷத்தை எவ்வாறு போக்குவது என்பதை பார்ப்போம். இப்படி அரும் பெரும் ஆற்றல் கொண்ட திரிகடுக சூரணத்தை 2 டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதித்து 3 டம்ளர் என்ற அளவிலிருந்து 1 டம்ளர் என்ற அளவுக்கு வரும் வரை சுண்ட காய்ச்ச வேண்டும். அதன்பின் அந்த நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சற்று சூடு தணிந்த பிறகு சிறுக சிறுக பருகி வர வேண்டும். இதுவே திரிகடுக தேநீராகும். சித்த வைத்தியத்தில் சுண்ட காய்ச்சி பருகுவது என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு நோய் தீர்க்கும் முறையாகும். அதன் அடிப்படையில் நாம் பருகி வரும் இந்த திரிகடுக தேநீர் ஜலதோஷத்தை போக்கும். ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை பருகினாலே ஜலதோஷம் நீங்கி உடல்நிலை சரியாகிவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.